ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், நம்ம துலாம் ராசி நேர்களுக்காக துலாம் ராசியின் சிறப்பு பலன்களை சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய துலாராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் அந்த நேர்மை அப்படிங்கிற மூன்று எழுத்தை எந்த அளவுக்கு பெருமையாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி பொறுமை அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. எல்லா விஷயங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால, சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால, இந்த ஆர்வமும் சுறுசுறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய யோகங்களை நீங்களே தட்டி கழிச்சிக்கக்கூடிய ஒரு அபாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் துலாராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக துலாராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தியாகம் உள்ளவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தனக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட மற்றவர்களுக்காக தியாகமான வாழ்க்கை தான் வாழக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்க நேர்மை அப்படிங்கிறத விட இவங்க மட்டும் நேர்மையாக இல்லாமல் இவங்க கூட உள்ள மற்றவர்களும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனசில் பட்டதை நேர்மையாக சொல்லக்கூடிய, மனசில் பட்டதை மறைக்காமல் பேசக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே துலாராசிக்கு ஏன் நேர்மைங்கிறத அதிகமாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாராசிக்கு உண்டான சின்னமே வந்து பார்த்திங்கன்னா தராசு, அதாவது நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த தராசு தான் துலாராசிக்கு உண்டான சின்னமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு தான் கெட்ட நபர்களோடு சேர்ந்தால் கூட கெட்ட வழிக்கு போகாத தெளிவான எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு துலாராசிக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே துலாராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலான பேர், அதாவது எவ்வளவு தான் நல்லவங்களாக இருந்தால் கூட பெரும்பாலான பேர்களுக்கு அந்த நல்லதுக்குண்டான நன்மைகள் கிடைக்கிறதில்ல, நன்மைகள் கிடைக்காட்டியும் பரவாயில்லைங்க நல்ல பேரும் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த மாதிரியான உள்ளவர்கள், இந்த மாதிரியான நன்மைகளை சந்திக்க முடியாதவங்க உண்மையான வாழ்க்கையில் வந்து மேன்மையான ஒரு நிலைமையை அடிக்கடி சந்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு உண்டான தேவதை அதிதேவதைகளை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை அனுசரித்து அந்த திதிகளில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு உண்டான இந்த மாதிரியான குழப்பமான விதிகளிலிருந்து ஜெயிச்சு காட்டி நல்ல முறையான ஒரு விதியை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது.
பொதுவாகவே துலார் ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலான பேர்களுக்கு தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில், அதாவது தன்னுடைய சின்ன வயசிலிருந்தே தியாகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தியாகத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு யோகம், அது கண்டிப்பாக தியாகம் யார் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு யோகம்னு ஒன்று வந்துட்டு தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த மாதிரி அந்த யோகம் வரும்பொழுது அந்த யோகத்தை வந்து சரியான வகையில் அனுபவிக்காமல் அடுத்தவர்களுக்கு வந்து சிதறக்கூடிய, அடுத்தவர்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய, உங்களால் உங்களுடைய தியாகத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த யோகத்தை சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிதேவதையை வந்து அந்த ராசி அதிதேவதைக்கு உண்டான வஸ்திரம், அதற்கு உண்டான தானியம், அதற்கு உண்டான பிறை நில, அதாவது இந்த நிலவு சம்பந்தப்பட்ட ஒரு சில வழிபாடுகள், இந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து கச்சிதமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கன கச்சிதமான ஒரு வாழ்க்கையை, பண வரவு தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியின் பலன்களை துல்லியமாக விளக்கி சொன்னீங்க சார், மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள். என்ன நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யோகம் தரக்கூடிய அளவுல இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்க பாக்கணும்னா உங்க டிவியில வர வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியை டைப் பண்ணுங்க, ராஜயோகம் நிகழ்ச்சியை பாருங்க, பயன்பெறுங்க. ஜாதகம், கைரேகை, திருமண பொருத்தம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா உங்க டிவியில வர ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க, சார நேர்ல வந்து பாருங்க, செழிப்பான வாழ்வை வாழுங்க. நேர்ல வர முடியாதவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவலையே பட வேண்டாங்க. உங்க டிவியில வர நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஃபோன்லயே சர்க்கிட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களுடைய எல்லா கேள்விகளையும் கேட்டு தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்